வணக்கம் மக்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ பேட்ச் ஒர்க் ஷோ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் எங்கடா ஆதரவு கொடுத்தோம், வேறு வழியே இல்லாமல் பார்த்துட்ருக்கோன்னு. சரி ஓகே, புரியுது, போயிடலாம், ஷோக்குள்ள போயிடலாம். நம்ம பூக்கட்சி இருக்குல்லங்க, அதாங்க நம்ம டேடிஜியோட கட்சி. அவங்க வந்து மக்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, நாட்டோட மகள்களை இழிவுபடுத்தினவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க, மணிப்பூர் பெண்களுக்கு நடந்த அநியாயத்தை பற்றி வாயே திறக்கலை, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம பூக்கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? மல்யுத்த வீராங்கனைகள்லாம் பாலியல் புகார் கொடுத்தாங்களே, அதாங்க அவர் பிரிஜ்பூஷன் சிங்கா, அவரை வந்து வேட்பாளராக அறிவிக்கலான்னு இருந்திருக்காங்க. ஆனால் கண்டனம் வந்து வலுவாக இருந்திருக்கு. சரி, கண்டனம் அதிகமாக வந்ததுனால நம்ம நாட்டோட மகள்களை வந்து இப்படி பண்ணவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பயங்கரமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்கங்க. எப்படிப்பட்ட பயங்கரமான முடிவுனா, இவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவரோட பையன் கரண் பூஷன் சிங்கை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கையை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இவ்வளோ கடுமையான நடவடிக்கையை எடுத்தும் இங்கே அந்த மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டின் மகள்கள் வந்து தோற்று போயிட்டாங்க, அவர் பிரிஜ்பூஷன் சரண்சிங் வந்து ஜெயிச்சிட்டாரு, ஏன் ஒரு தனி மனிதனுக்கு எதிராக அந்த மத்திய அரசு எதுக்கு இவ்வளோ பலவீனமாக இருக்குது? ராமரோட பேரில் வந்து ஓட்டு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, ஆனால் ராமர் காட்டின பாதையை பின்பற்ற வேணாமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. காங்கிரஸில் இந்திரா காந்தியும் சோனியா காந்தியும் நிறைய முறை ஜெயித்த ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட போகிறதா காங்கிரஸ் தலைமை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன தடவை வயநாடு தொகுதியிலையும் அமைதி தொகுதியிலையும் நின்னாரு, ஆனால் வயநாடு தொகுதியில் தான் ஜெயிச்சாரு, அமைதி தொகுதியில் படுதோல்வி அடைஞ்சிட்டாரு. இந்த முறை அமைதி தொகுதியில் நிற்பாருன்னு எதிர்பார்த்தா திடீர்னு ரேபரேலி தொகுதியில் நிற்க போகிறதா அறிவிச்சிட்டாங்க. சரி, இவர் தான் நிற்கலை, அவங்க பொதுச் செயலாளர் இருக்காங்களே பிரியங்கா காந்தி, அவங்களாவது நிற்பாங்கன்னு எதிர்பார்த்தா வேற ஒரு காங்கிரஸ் நிர்வாகி கிஷோரிலால் சர்மாவை அங்கே நிறுத்தியிருக்காங்க. தலைமையே இப்படி தடுமாறுனா அப்போ மற்ற வேட்பாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு முன்னாடி கூட ஜெயிச்ச எம்பி எம்எல்ஏக்களை தான் வந்து அந்த பூக்கட்சி விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க, இவங்களும் விலைக்கு போயிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இப்போ வேட்பாளரே விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸில் கொள்கை ரீதியாக ரொம்ப பிடிப்பான ரொம்ப ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க போல. பொதுவாக வந்து பப்ளிசிட்டி வேணும்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது சேவை பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் பப்ளிசிட்டி வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அசாருதீன் ஒருத்தர் தன்னை மிரட்டி செல்போனில் ஃபோட்டோ எடுத்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறதா போலீஸில் போய் இந்து முன்னணி கட்சியை சேர்ந்த பிரமுகர் சூரிய பிரசாத் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. உடனே இந்த அசாருதீனை கைது பண்ணி அவரோட செல்போனை வாங்கி பார்த்தா அதில் சூரிய பிரசாத்தோட ஃபோட்டோ இல்லவே இல்லை. கடைசியில் விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, இவர் தான் பப்ளிசிட்டிக்காக போலியாக புகார் கொடுத்துருக்கதா தெரிய வந்து இப்போ சூரிய பிரசாத்தையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பொதுவாக இந்த ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் எடுத்து யார் மிரட்டுவாங்க? இப்போ ரீசெண்டாக கூட ஆதீனத்தெல்லாம் மிரட்டினாங்களே. சரி சரி விடுங்க, நமக்கு எதுக்கு இந்த வம்ப, நம்ம அடுத்த கண்டனக்குள்ள போயிடுவோம். பொதுவா போதைக்க அடிமையாவாங்க, கடைசியில பார்த்தா போதைன்னு எழுதி வச்சா கூட அடிமையாகிற மாதிரி ஆயிடுவாங்க போல. சாணின்னு எடுத்துக்கிட்டாவே அது வட மாநிலம் தான், வட மாநிலத்துல சாணிக்கு எப்பவுமே ஒரு மோகம் இருந்துட்டே இருக்கும். இப்ப வர வர தமிழ்நாட்டிலயே அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் போலங்க. என்ன பேசுறேன்னு புரியல தானே, இருங்க அந்த நியூஸ படிச்சு காமிக்கிறேன். திருப்பூரில் மாட்டுச்சாணத்தை கஞ்சாவுடன் கலந்து விற்பனை செய்த 4 பேர் கைது. திருப்பூர் மங்கலம் சாலையில் வாகன சோதனை பண்ணியிருக்காங்க. அப்போ கஞ்சா பொடலத்தோட லோகநாதன் உமாமகேஸ்வரன் போலீஸில் சிக்கியிருக்காங்க. எடை அதிகமாக இருந்ததுனால சந்தேகம் அடைஞ்சு போலீஸ் வந்து அதை பார்த்துருக்காங்க. கடைசியில் பார்த்தா கஞ்சாவில் மாட்டு சாணம் வைக்கோல்லாம் கலந்துருக்கு. நான் ரோட்ல போறப்போ பச்சை ஒண்ணு இருந்தது, அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. என்ன அது? எருவ மாட்டு சாணி. பொதுவா நம்ம ரோட்ல போறோம், வண்டி ஓட்டிட்டு போறோம்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும், ஏகப்பட்ட டென்ஷன் ஏற்படும். அங்கங்க குண்டு குழியுமா இருக்கும், சிக்னல்ல நின்றுவோம், இல்ல குறுக்க ஏதாவது நாய் வரும், இல்ல முன்னாடி போறவங்க பின்னாடி போறவங்க வழிவிட மாட்டாங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதுக்காக ஒருத்தர் இப்படியா நடந்துக்கிறது? அதுவும் கட்சியில இருக்காங்கன்னா என்ன, பெரிய ரொம்ப பெரிய ஆள் நினைப்பா ஒரு பொதுமக்களை இப்படிலாம் போட்டு அடிக்கலாமா? என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க, நீங்களே பாருங்க. அது ஒரு இளைஞர் வந்து அவங்க தோழியோட பைக்ல போயிட்டு இருந்திருக்காங்க. பாஜகவை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் பின்னாடி கார்ல போயிருக்காரு. அவர் ஹாரன் அடிச்சா அவங்க வழி விடல போல.
அந்த வாக்குவாதத்துல வந்து அது முத்தி போய் அந்த இளைஞர் அப்படியே ரோட்லயே துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது வேற எங்கேயோ உங்க வெளிமாநிலமோ இல்ல வேற எங்கேயோ அப்படிலாம் நினைக்காதீங்க, இது நம்ம சென்னையில, இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்க தலைநகர் சென்னையில நடந்திருக்கு. இதை வேற அங்க இருந்த காவலர்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த ஆயுதப்படை காவலர்கள் உட்பட 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நாங்கெல்லாம் வந்து ஒற்றுமையா தான் இருக்கோம், அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் வந்து சும்மா எங்களை பிரிக்கணுங்கிறதுக்காக 3-4 பிரிஞ்சிருக்கோம், உள்ளுக்குள்ளேயே சண்டை நடக்குது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விதத்தில் வந்து உருட்டிகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் முன்னிலையிலேயே அதிமுகவில் இருந்தவங்க 2 கோஷ்டியாக பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர் வேற காருக்குள்ள உட்காந்து அதை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவர் மைண்ட் வாய்ஸ் அப்போ என்னவா இருந்திருக்கும்? நான் அடிச்சுக்காதீங்கப்பா, ஏன்ப்பா இப்படி அடிச்சுக்கிறீங்க, தாயா சேயால பழகிட்டு இருக்கோம், ஏன் அப்படி அடிச்சுக்கிறீங்கன்னு புலம்பிட்டு இருந்திருப்பாரு போல. இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடைக்கானலுக்கு போயிருக்காரு, வெக்கேஷன் போயிருக்காரு. நம்ம ஷோலேயே கூட நம்ம ட்ரோல் பண்ணியிருந்தோம், இது நம்ம லிஸ்ட்லேயே இந்த மாதிரி போயிருக்காரு, மக்கள்லாம் இங்கே காஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி அப்படின்னு. அப்போ ஒரு தரப்புலேருந்து என்ன கேட்டாங்கன்னா, ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து வெக்கேஷனு ஃபன்னு இதெல்லாம் வேணும் தானே, அவரே முதலமைச்சராக இருந்தாலும் அவருக்கும் சில ஃபன்னுலாம் தேவைப்படும், வெளியூருக்கெலாம் போகிறது சகஜம் தானேன்னு கேட்டிருந்தாங்க. அது தனிப்பட்ட விருப்பம் தான், தனி மனிதரோட விருப்பம் தான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போ அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ, அப்போது இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் கொடநாடு பங்களாவுக்கு போகும்போது இதே மாதிரியான கேள்விகளை தான் அவர் கேட்டிருந்தார். ஆக இதுலேருந்து என்ன தெரியுது, எல்லாருக்குமே வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது, யார் வேணாலும் யாரை வேணாலும் டீசெண்டான முறையில் விமர்சிக்கலாம். பொதுவாக வந்து வற்புறுத்தி வந்து கட்டாயப்படுத்தி என்னை காதலி அப்படின்னு சொல்கிறதும் சரி, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறதும் சரி தப்பு அப்படின்னு நிறைய சைட்லேருந்து அறிவுரைகள் வந்தாலும், இதுக்கு வந்து சட்டங்களும் தண்டனைகளும் வந்து கடுமையாக்கப்பட்டாலுமே, இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கன்சென்ட் அப்படின்ற வார்த்தைக்கே வந்து அர்த்தம் புரியாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க. இங்கே சேலமில் ஒரு பையன் அவங்க அத்தை பொண்ணை, அதுவும் அந்த பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக வந்து கடத்திட்டு வேற போயிருக்காங்க. இதுக்கு அந்த பையனோட அம்மாவும் வேற உடந்தையாக இருந்திருக்காங்க. அப்புறம் சாதுரியமாக அந்த பொண்ணு வந்து தப்பிச்சு வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பையனையும் அவங்க அம்மாவையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக காமனாக வந்து வற்புறுத்துறதே தப்பு, இதில் வேற அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, மைனர் பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்தியிருக்காங்க. இவங்க திருந்தவே மாட்டாங்க போலயே. இப்போது ஒரு தகவல் ஒன்று பெருசாக பரவிட்டுருக்குங்க, ஆனால் அது என்ன வதந்தியா இல்லை அது உண்மை தகவலான்றது தான் தெரியல. அது என்னென்னா, நம்ம பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோட பயோபிக்கை மூவியாக எடுக்க போகிறாங்களாம். அதுவும் அந்த மூவியில் யார் நடிக்க போகிறான்னு தெரியுமா? இருங்க. அவர் தாங்க நடிக்க போகிறாரு. அட, யாருன்னு புரியலையா? புரட்சி தளபதி விஷால் அவர்கள் தான் நடிக்க போகிறாராம் அப்படின்னு தான் தகவல் பரவிட்டுருக்கு. ஆனால் இந்த தகவலை பார்த்ததுமே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்னென்னா, இப்போது பயோபிக்காக எடுக்க போகிறாங்க அப்படின்னா அப்போ அது கண்டிப்பாக ஷார்ட் ஃபிலிமாக தானே இருக்கணும். ஏன் இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா, இப்போ ஒருத்தவங்களோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து சின்ன வயசுலேருந்து ஏதாவது போராடி இருப்பாங்க, கஷ்டப்பட்டுருப்பாங்க, அப்புறம் வாழ்க்கையில் ஏதாவது பெருசாக பண்ணியிருப்பாங்க, முக்கியமாக மக்களுக்கு பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு புரட்சிகரமான விஷயம் இருக்கும், அவங்களோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுப்பாங்க. ஆனால் நம்ம அண்ணாமலை ஜி வந்து ஐபிஎஸ்ஸாக இருந்தார், அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளே வந்தார், இப்போ கட்சியில் இருக்கார், ரொம்ப குட்டியால் இருக்குது, அப்போ இதை ஷார்ட் ஃபிலிமாக தானே எடுக்க முடியும். அதனால தான் எனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை இந்த தகவல் உண்மையாகிற பட்சத்தில் அந்த படம் எப்படி இருக்கும், விஷால் வந்து பொருந்துவாரா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.